ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம புளியோதரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் குக், லெட்ஸ் ஈட். இப்போ வாங்க, புளியோதரை செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து புளிக்காய்ச்சல் ரெடி பண்ணணும். அதுக்கு சில இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அது என்னென்னு பார்க்கலாம். 4-5 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். அடுத்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து இது வந்து 1.5-2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. 1/2 கப் வேர்க்கடலை, 5-6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 4 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பில, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1.5 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க அடுப்பில். அதில் நம்ம வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இன்க்ரீடியன்ஸ் அரைக்கிறதுக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இது கொஞ்சம் சூடு வந்துருச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது. அடுத்து இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி, அப்புறமா வெந்தயம், இது ரெண்டையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து இதில் வந்து வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு 1-2 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா ஆறட்டும். ஆரோட்டி வந்து நம்ம இதை பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 6 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரியட்டும். இப்போ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அதை வந்து 2 கிள்ளி சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் கடலை பருப்பு சேர்த்துருங்க. வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. இந்த கடலையெல்லாம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது வரையும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், கடலையெல்லாம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் அப்புறம் எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி சேர்த்துடலாம். பாருங்கள், இதெல்லாம் நான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இதோட சேர்த்துறேன் நான். அடுத்து இதோட நான் எடுத்து வச்சுருக்க உப்பை சேர்த்துறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா திக்காகி வரணும். இப்போ இது வந்து நல்லா திக்காகணும். அது வரையும் இருக்கட்டும். நம்ம போட்டிருக்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வரும். அது வரையும் இருக்கட்டும். இது பாருங்கள், கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம போட்ட எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வருது பாருங்கள். இது வந்து இன்னொரு 2-3 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு, திக்காகிடுச்சு. நம்ம பாருங்கள், நம்ம போட்ட எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருச்சு ஃபுல்லாகவே. இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கை ரொம்ப கை போட்டு யூஸ் பண்ணாமல் ஒரு ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு நல்லாயிருக்கும். இது நம்ம ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சாதம் ரெடியாக இருக்குது. நம்ம எடுத்து வச்சுருக்க புளிக்காய்ச்சல் இதோட சேர்த்துடலாம். இதுக்கு வந்து சாதம் வந்து விதையாக வடிச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இது மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப போட்டு ஃபோர்ஸாக பண்ணிங்கன்னா சாதம்லாம் வந்து கொஞ்சம் குழையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி உப்பு வந்து நம்ம புளிக்காய்ச்சலுக்கு போட்டோம் இல்லையா, அது வந்து சாதத்துக்கு சேர்த்து நம்ம போடல. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கோங்க இதோட. இதோ நல்லா சூப்பர் டேஸ்டியான புளி சாதம் ரெடி. இது வந்து பெஸ்ட் காம்பினேஷன் வந்து அப்பளமும் உருளைக்கிழங்கு பொரியலும் சூப்பராக இருக்கும் இதோட.
இன்னைக்கு நம்ம புளியோதரை எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். லெட்ஸ் குக், லெட்ஸ் ஈட். பை பை.